ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆறுகலை சமையல். ஆறுகலை சமையல் இன்னைக்கு என்ன பார்க்க போறேன், இப்போ தானே குலோப் ஜாம் சுட்டு காமிச்சு, அடுத்து என்ன சும்மா குலோப் ஜாம் சுட்டு இருக்கா அப்படின்னு நினைக்காதீங்க. அன்னைக்கு சுட்டது வந்து கோதுமாவில் குலோப் ஜாம் சுட்டு, சூப்பராக காமிச்சேன். இன்னைக்கு வந்து எம்டிஆர் குலோப் ஜாம் ரெடிமேட் மிக்ஸர் எடுத்தாங்க, குலோப் ஜாம் சுட்டு காமிக்கிறேன். ஏன்னா தீபாவளிக்கு பசங்க வாங்கிட்டாங்க ஜாமாவில், கண்டிப்பாக சுட்டுறணும் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. அதனால செய்யும் போதே நம்மளை வீடியோ எடுத்து போடலாம். குலோப் ஜாம் வந்து வெடி போகாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதனால் கண்டிப்பாக வீடியோ பாருங்கள், வீடியோ பார்க்கலாம் வாங்க. அதுக்கு குலோப் ஜாம் பக்கெட் எடுத்து கட் பண்ணிக்கோங்க. அழகு போல் கட் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு பவுலில் சேர்த்துக்கங்க, இருக்கிற மாவு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். ஓகேவா? சூப்பராக இருக்கு மாவு வந்து. அப்படியே கையில் தொடும்போது இந்த குழந்தைங்களோட பால் பவுடர்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி அப்படி சாஃப்டாக இருக்கும் மாவு. இப்போ காய்ச்சி ஆற வச்ச பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு பிசைஞ்சிக்கலாம். தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம், பால் ஊற்றி பிசைஞ்சிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஓகேவா? அதெல்லாம் காய்ச்சி ஆறின பால் தான், ஃப்ரிட்ஜில் இருக்கிற பால் இல்லை, வெளியில் ஆற வச்ச பால் தான். அதனால் அந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பட்டு போல் பிசைஞ்சிக்கோங்க. போட்டு கோதுமை மாதிரி அட்டிச்சு பிசைச்சி துவச்சி காயப்படக்கூடாது. ஓகேவா? அப்படியே சாஃப்டாக டீல் பண்ணணும். பூ எப்படி டீல் பண்ணுவோம், குழந்தைங்களை எப்படி டீல் பண்ணுவோம், பேபியை குட்டிஸை கை பிள்ளைங்களை எப்படி பக்குவமாக தூக்குவோம், அந்த மாதிரி மெதுவாக லைட்டாக பிசைஞ்சு கொடுத்துட்டு லாஸ்ட்டாக நெய்யை தடவி ஒரு 10 நிமிஷம் அவங்கள ஓரமாக வச்சிடலாம். அந்த நெய் போய் உள்ளே போய் இறங்கி ரெடியாக இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும், நம்ம ஜீரா காய்ச்சிக்கணும். அதுக்கு அந்த பாத்திரம் தேவைப்பட்டுச்சு, அதனால் அந்த பாத்திரத்தை எடுத்துகிட்டு வேறு ஒரு தட்டில் அந்த மாவை வச்சாச்சு. கையில் வந்து எண்ணெயோ நெய்யோ தடவிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து அழகு போல் வெடிப்பே இல்லாமல் உருட்டுங்க. அழுத்தி விட்டாதீங்க, அழுத்தி உருட்டிங்கன்னா கெட்டியாக இருக்கும். அப்போ வந்து ஆயிலையோ ஜீராவிலையோ நம்ம போடும்போது அந்த காற்று உள்ளேருந்து வெளியாகும்போது டமால்னு வாயை திறந்துக்கும். அந்த மாதிரி திறக்காமல் இருக்கிறதுக்கு உள்ளே கொஞ்சம் காற்று இருந்தால் நல்லது. அதனால் சும்மா மேலோட்டமாக அப்படியே பொத்துனாப்பில் இப்படி உருட்டுனிங்கனாவே போதும். இந்த சப்பாத்திக்கு போட்டு அழுத்திக்கிட்டு தேப்பாமல் அந்த மாதிரிலாம் தேக்கி விட முடியல, கெட்டி விட மாதிரிலாம் அமைக்கலாம் பிடிக்க முடியல. பட்டு போல் இதையும் தேய்க்கணும். மாவும் சரி, உருண்டையும் சரி, பிசைஞ்சதும் சரி, உருட்டுறதும் சரி, பச்சை குழந்தைய டீல் பண்ணுற மாதிரி டீல் பண்ணணும். ஓகேவா? சாஃப்டாக டீல் பண்ணணும் மொத்தத்தில். ஓகே, இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்று விடாமல் உருட்டி வச்சுக்கலாம். சின்னதாக உருட்டுங்க. ஆயிலில் போட்டோனையும் சரி, ஜீராவில் போட்டோனையும் சரி, அது டபுளாகும். ஓகேவா? அப்போ ஒரு குட்டி குட்டியாக தான் நம்ம உருட்டிக்கணும். அப்போ நீங்கள் எதிர்பார்க்குற சைஸ் வந்துடும். எல்லாத்தையும் உருட்டி வச்சாச்சு, அவ்வளோதான். இப்போ அடுத்து என்ன செய்ய போகிறோம், இவங்களை பொரிக்கணும். அதுக்கு முன்னாடி ஜீரா காய்ச்சி ரெடியாக வச்சுக்கணும். ஜீரா ரெடியாக காய்ச்சி வச்சுக்கிட்டோன்னா தான் கரெக்டான சூட்டில் இருக்கும்போது இவங்களை உள்ளே இறக்கி விடுறது கரெக்டாக இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு ஜீரா காய்ச்சிக்கலாம். தேவையான அளவு ஜீனி சேர்த்துட்டு அந்த எந்த அளவுக்கு ஜீனி எடுக்கிறீங்களோ அது 2 மடங்கு தண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா இவங்களை வந்து பாவெல்லாம் காய்ச்ச பொருள், ஜஸ்ட் கரைஞ்சால் மட்டும் போதும், நீங்கள் வந்தால் மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி. அவங்க கரைஞ்சதுக்கப்புறம் ஒரே ஒரு ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கிட்டு, கலருக்காக வீட்டில் வந்து குங்குமம் பூ இருந்துச்சா அவங்கள 2 இறக்கி விட்டேன், அப்போ தான் கொஞ்சம் கலர் கொடுப்பாங்க. ஜீனியை நல்லா கரைச்சிட்டு லைட்டாக ஒரு பிசு வரும், லைட்டாக ஒரு பிசு, அவ்வளோதான். பாவெல்லாம் காய்ச்ச வேண்டியதில்லை, லைட்டாக ஒரு பிசு வரும்ல, அது வரைக்கும் வர வரைக்கும் வச்சுருந்துட்டு அவங்கள இறக்கி அந்த பக்கத்து வச்சுட்டு வாணலி வச்சு ஆயிலை ஊற்றி, ஆயில் மிதமான சூட்டில் இருக்கும்போதே ஒவ்வொருத்தவங்களாக உள்ளே இறக்கி விட்ருங்க. இவங்களும் கூட்டமாக வேகிறவங்க தான், தனியாக வேகிறவங்க இல்லை, கும்பலோட கும்பலாக வேகிறவங்க. அப்படி போட்டோடனே போட்டு கிளறக்கூடாது, அவங்க வந்து வெந்து அப்படி உருண்டு வேறு கலரில் வராங்க பாருங்கள். இப்போ லைட்டாக அப்படி லைட்டாக அப்படி லைட்டாக கரண்டியை வச்சு அப்படி நவுற்றி 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 இப்படி கிளறி கொடுத்தோம்னா அவங்க ஒரே சேமாக எல்லா பக்கமும் வேவாங்க. இல்லாட்டி வடை மாதிரி போட்டு இப்படிக்கா அப்படிக்கா திருப்பக்கூடாது. மாவு பிசைகிறதுலேருந்து உருட்டுறதுலேருந்து இப்போ எண்ணெயில் போடுறதுலேருந்து நம்ம ஜீராவில் போடுற வரைக்கும் எவ்வளோ பக்குவம் பண்ண வேண்டியது இருக்குது பார்த்திங்களா? ஏன்னா தானே சுட்டால் குலோப் ஜாம் குலோப் ஜாம் மாதிரி இருக்காது. அழகு போல் கலர் வந்தோடனே எடுத்து வச்சுட்டு மிதமான சூட்டில் இருக்கணும் ஜீரா மெயின். அப்போ இவங்கள ஒவ்வொருத்தரையாக அந்த கும்பலோடு இறக்கி விட்ருங்க. இறக்கி விட்டு குறைஞ்சது ஒரு 2 மணி நேரமாவது மூடி வச்சுருந்துட்டு இந்த ஜூஸியெல்லாம் இறங்கினோன்னு நீங்கள் மட்டும் எடுத்து சாப்பிட்டு பற்றினு வச்சுங்க, வேறு லெவல் போங்க. தீபாவளிக்கு சூப்பராக குலோப் ஜாம் சுட்டு ரெடி பண்ணி வச்சுட்டோம். இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய்.